எம்மா, இனி எல்லாம் அப்படித்தான். பதுங்கிய மேயர் பிரியாவுக்கு பலிச்சென பறந்த உத்தரவு. அம்மணி சிக்கிட்டாங்க. திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு சென்னை மேயராக கடந்த 2022 நியமிக்கப்பட்டவர் பிரியா ராஜன். இதற்கு முன்பாக சென்னை மாநகராட்சி உறுப்பினராக பொறுப்பு வகித்துள்ளார். இவர் வகித்திருக்கும் பதவியோ மேயர் பதவி. ஆனால் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பெரும்பாலான நேரங்களில் உளரும் விளக்கத்தையே கொண்டவர். பதவியேற்ற ஆரம்பத்தில் அதிக பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்கள் முன்வைக்கும் கேள்விகளுக்கு பதில் கூறுகிறேன் என பல வகையில் உளறி தள்ளி பேசிவிடுவார். அதற்கு பிறகு அந்த வீடியோக்கள் அனைத்தும் சமூக வலைதளம் முழுவதும் வைரலாக பரவும். மேலும் சென்னையும் மழையும் என்றுமே பிரிக்க முடியாத ஒன்றாக இதுவரை இருந்து வருகிறது. அதே போன்று மேயராக பதவியேற்ற பிரியா பதவி வகித்த காலத்திலும் சென்னையில் பெய்த மழையால் சென்னை மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருந்திருக்கின்றனர். அதற்கு உதாரணமாக கடந்த வருடத்தில் பெய்த மழையை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு முன்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னையில் பெய்த மழையின் பொழுது ஏற்பட்ட பாதிப்புகளை விட அதிக அளவிலான பாதிப்புகளை இந்த முறை சென்னை மக்கள் கண்டு பெரும் துயரில் மீளாமல் தத்தளித்தனர். மேலும் பல நடிகர்கள் நடிகைகள் கூட இந்த மழையால் பெரும் பாதிப்புகளை சந்தித்ததாக சமூக வலைதளம் முழுவதும் தங்கள் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் அதற்கு அரசு தரப்பில் என்ன நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதா என பல கேள்விகளை முன்வைத்து வந்தனர். மேலும் அந்த சமயத்தில் மேயரின் வீட்டிற்கு சென்று பொதுமக்கள் அனைவரும் எப்பொழுது கரண்ட் வரும், எங்களை மீட்பதற்கு யாருமே ஏன் இதுவரை வரவில்லை, நிவாரணப் பொருட்களும் கிடைக்கவில்லை என சரமாரியான கேள்விகளை முன்வைத்தனர். இது மட்டுமின்றி கடந்த குடியரசு தினத்தன்று அரசு தரப்பில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட பிரியா ராஜன் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே தனக்கு வந்த மொபைல் அழைப்பை எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டு பரிசு வாங்குபவர்களையும் அருகில் மற்ற அதிகாரிகளை காக்க வைத்து பிறகு செல்போன் பேசிக்கொண்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்ததும் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கிடையில் சென்னையில் நிலவி வந்த கடும் விலைவாசியை கட்டுப்படுத்த மாநகராட்சி தரப்பில் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என பத்திரிகையாளர்கள் மத்தியில் கேள்வி முன்வைக்கப்பட்ட பொழுது அதற்கு எந்த பதிலும் தெரியாது என்று நேருக்கு நேராக கூறிவிட்டு அமைச்சர் உதயநிதி நடித்த மாமன்னன் திரைப்படத்தை பற்றி கேள்வி கேட்டவுடன் டான் டான் என்று அவர் கூறிய பதில்கள் அனைத்துமே சமூக வலைதளத்தில் ட்ரோல் செய்யப்பட்டது. இதனால் இனி பொது வழியிலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நீங்கள் பேச வேண்டாம் என அறிவாலய தலைமையில் இருந்தே பிரியாவிற்கு உத்தரவு பறந்ததாக சில தகவல்கள் வெளியானது. இதனால் பெரும்பாலான பொது இடங்களில் பேசாமலும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பையும் தவிர்த்து வந்த பிரியா ராஜன் தற்பொழுது பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். அதாவது சென்னையில் தெருநாய் ஒன்றுக்கு பிஸ்கட் போட சென்ற சிறுவனை தெருநாய்கள் கடித்து படுகாயத்தை ஏற்படுத்தியதால் அச்சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அச்சிறுவனை சந்தித்துவிட்டு பத்திரிகையாளர்களிடம் பேசிய அவர், தெருநாய்களை கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட்டு 2 மாதங்களில் முடிக்கப்படும். சாலையில் திரியும் மாடுகளை பறிமுதல் செய்து அடக்க மாட்டுத்தொழுவம் உருவாக்கப்படும் என்று கூறியதோடு, தெருநாய்களுக்கு அருகில் குழந்தைகள் செல்லும் பொழுது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று பேசியுள்ளார். இதற்கு இவ்வளவு நாள் கழித்து இந்த விஷயத்துக்கு தான் நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கணுமா என பல கமெண்ட்டுகள் எழுந்து வருகிறது. மேலும் இனி சென்னை மாநகராட்சி பிரச்சனைகள் அனைத்தும் மேயர் பிரியா உடனுக்குடன் சரி செய்து தலைமைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவு போடப்பட்டுள்ளதாம். இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.